டிபிஐ தமிழ் நியூஸ். ஆவடி அருகே திருமிந்தவு பகுதியில் நாட்டு நலப்பணி திட்ட குழு சார்பாக சாலை விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருமிந்தவு மார்க்கெட் காந்தி சிலை அருகே நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலர்கள் மனவாளன் ராதா அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நாட்டு நலப்பணி திட்ட குழு மாணவ மாணவிகள் இணைந்து பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த பேரணிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆவடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கோதண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி திருமிந்தவூர் காந்தி சிலையில் ஆரம்பித்து லட்சுமி திரையரங்கம் வழியாக நத்தமேடு பாலவேடு பகுதியாக பாக்கம் கிராமம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்ரீராம் கலை கல்லூரி மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகளும் 100க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பாதுகையை கையில் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி அனைவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும், சாலையில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது 2 பேரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்றனர். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் முருகன், சரவணன், செந்தில், பிரபு, செல்வி கலந்து கொண்டனர். இந்த சாலையில் பாதுகாப்பிற்கு திருமிந்தவூர் காவல்துறையும் ஆவடி போக்குவரத்து காவல்துறையினரும் உடன் சிறப்பித்தனர். டிபிஐ தமிழ் நியூஸ் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட மொபைலில் எல்லா நோட்டிபிகேஷனும் வந்து சேரும். உடனுக்குடன் செய்திகளை பார்த்து பயன்பெறுங்க. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.